ஒரு கல் இருக்கு பாருங்க. இந்த கல் தான் ஆக்சுவலாக ஜே தாமஸ் லிப்டன் சொல்லக்கூடிய அவரோட சீட், அவர் இங்கே தான் உட்காந்துருப்பாராம். ஸோ இதுக்கு தான் லிப்டன் சீட்ன்ற பேர் வந்தது. ஸோ இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹபுதலே டவுன் செம்மையாக இருக்குது, கூல். பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பனி மூட்டம் அப்படியே மூவ் ஆகிறது உங்களுக்கு விளங்கும். சாய் சூப்பராக இருக்குது. இது எங்கே வாங்கின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்கத்துலேயே ஒரு கடை இருக்குது, ஸ்பைஸ் ஹோட்டல். இங்கே பக்கம் பப்ளிக்கில் இந்த மாதிரி உட்கார்றதுக்காக டேபிளும் சேரும் போட்டு வச்சுருக்காங்க. டவுனில் சிட்டியில் நடுவில் இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல ஐடியா தான். அபுதலே சிட்டியிலேருந்து நான் பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. வந்து அபுதலையிலேருந்து ட்ராவல் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்கள் இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு மிஸ்டியான இடத்துக்கு நான் வந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். அதுவும் தனியாக வந்திருக்கேன். இன்றைக்கி இங்கே அபுதலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நைட்டில் வெதர் ரொம்பவே கோல்டாக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இங்கே சூப்பரான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா பாருங்கள், இந்த ஊரில் இருக்கக்கூடிய முக்கியமான டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பிளேசஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரியான ஒரு போர்டில் போட்டிருக்காங்க. போகட பிரிட்ஜ் 57.6 கிலோமீட்டர். இங்கே இந்த நான் நினைக்கிறேன் ஹபுதலையிலேருந்து உள்ள தூரமாக இருக்கும். பம்பரக்கந்த வாட்டர்ஃபால், பம்பரக்கந்த நீர்வீழ்ச்சி 33.8 கிலோமீட்டர். தேயிலை தொழிற்சாலை, தம்பேத்தன்ன தேயிலை தொழிற்சாலை, இது வந்து 10.2 கிலோமீட்டர். இது பக்கத்தில் இருக்க போகலாம், இதுக்கு போகலாம் சம்டைம். முடிஞ்சால் நான் இதையும் போய் காட்டுறேன் உங்களுக்கு. உடு தியேலுமா 39.1 கிலோமீட்டர். தியேலுமா வாட்டர்ஃபால் இது பக்கத்தில் தான் இருக்குது, 39.1 கிலோமீட்டர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து தியேலுமா வாட்டர்ஃபால், தியேலுமா நீர்வீழ்ச்சி 39.1 கிலோமீட்டர். இதே தான் ஹோட்டன் பிளேஸ் 40 கிலோமீட்டர். இதுன்னு தான் அதிஷம் பெங்களூர். ஸோ கைஸ், இதுதான் இன்றைக்கி நான் தங்க போகிற ஹோட்டல் அப்புதலையில். இந்த ஹோட்டலுக்கு ஒரு நைட்டுக்கு 1500 எடுக்கிறாங்க. நைட் ஒரு 10 மணி போல் இருக்கும், பயங்கர குளிராக இருக்குது. ஸோ எல்லாமே காலையில் எலக்ட்ரிசி, ஸோ காலையில் சொல்ல டேப்லெட்ஸ். ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங். அப்புதலையில் இன்னும் இருக்கேன். இதுதான் நான் நின்றுக்க ஹோட்டல். ஹோட்டலோட சரௌண்டிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சூப்பரான ஒரு வியூ இருக்குங்க. நைட் பார்த்திங்கன்னா இந்த ஏரியா கம்ப்ளீட்டாக வந்து பனியால் மூடப்பட்டுருந்துச்சு. ஸோ அந்த வியூவே செம்மையாக இருக்கும். ஸோ கைஸ், இங்கே இன்னும் சன்ரைஸ் ஆகலை. லிப்டன் சீட்டுக்கு போகலாமென்றிருந்தேன் சன்ரைஸ் பார்க்குறதுக்காக. பட் ஏர்லி மார்னிங் 4 மணிக்கே இங்கேருந்து போகணும்னு சொன்னாங்க. ஸோ போக முடியலை. இப்போ நான் வந்து லிப்டன் சீட்டு போக ரெடியாக இருக்கேன். ஸோ வாங்க, லிப்டன் சீட்லேருந்து மீட் பண்ணலாம். ஏரியா
ஹபுதலே டவுன்லேருந்து லிப்டன் சீட் போகணும்னு சொன்னால் இங்கேருந்து ஒரு ரூட் பஸ் இருக்குது, அது வந்து தம்பேத்தனன்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊர் வரைக்கும் தான் வந்து இந்த பஸ் போகும். அங்கேருந்து பை வாக்கிங் போகணும், அப்படி இல்லைனா வந்து ஆட்டோ இருக்குது, புக் பண்ணி போகலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இந்த பஸ் ரூட் வந்து ரொம்ப அழகாக இருக்குது, என்ன இருக்குது நீங்கள் பாருங்கள். லிப்டன் சீட் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா தம்பேத்தனன்னு சொல்லக்கூடிய ஒரு டீ ஃபேக்ட்ரி இருக்குது. இது வந்து ஸ்ரீலங்காவில் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் டீ ஃபேக்ட்ரின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன், போய் பார்க்கலாம் வந்து உள்ள பெர்மிஷன் தருவாங்களா விசிட் பண்ணுறதுக்காக அப்படின்ட்டு. நான் வந்து தம்பேத்தன்ன டீ ஃபேக்ட்ரிக்கு பக்கத்தில் வந்திருக்கேன். இதுதான் ஸ்ரீலங்காவில் உள்ள வந்து பிக்கஸ்ட் டீ ஃபேக்ட்ரின்னு சொல்கிற, கொரோனா ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதுனால வந்து இங்கே உள்ளே பார்க்க விட மாட்டேன்னு சொன்னாங்க. பார்த்தாலும் கூட வந்து வீடியோ பண்ணுறதுக்கு இங்கே பெர்மிஷன் கிடையாதுன்னு சொன்னாங்க. ஸோ இங்கேருந்து நான் இப்போது லிப்டன் சீட் போகலாம்னு இருக்கேன். இந்த டீ ஃபேக்ட்ரியோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 1890 ஆண்டுகளில் கட்டப்பட்டது. சார் ஜே தோமஸ் லிப்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரால் தான் வந்து இது உருவாக்கப்பட்டது. ஸோ அவர் மூலமாக தான் வந்து இந்த லிப்டன்னு சொல்லக்கூடிய பிராண்ட் வந்து ஸ்ரீலங்காவிலிருந்து வேர்ல்டுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகுது. இதுதான் லிப்டன் சீட்டுக்கு போகக்கூடிய அந்த ரோட். ரெண்டு பக்கத்துலேயும் அழகான தேயிலை தோட்டங்கள் இருக்குது. அதே நேரம் பார்த்திங்கன்னா பனிமூட்டமாகவே எந்த நேரம் இருக்கும். ஸோ ரொம்பவே குளிராக இருக்குது இந்த ஏரியா. இதில் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எடுக்கலாம். அதே நேரம் பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய பேர் இதில் நடந்து வராங்க. ஸோ நான் பார்த்துருக்கிறேன் வந்து ஃபாரின் டூரிஸ்ட் நிறைய பேர் இதில் வந்து நடந்து வர்றது. ஸோ அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். தம்பேத்தனை டீ ஃபேக்ட்ரியிலிருந்து கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் தூரம் நாங்கள் வந்து லிப்டன் சீட் வரைக்கும் ட்ராவல் பண்ணி போகணும். பாருங்கள் தேயிலை தோட்டத்தில் வேலை செய்யக்கூடிய அந்த பெண்கள் இந்த குளிர்லையும் பனியிலையும் அவங்க வேலைக்கு போகிறாங்க. இந்த ஊர் எவ்வளோ அழகாக இருந்தாலும் இங்கே வாழக்கூடிய மக்களோட வாழ்க்கை அந்தளவு அழகாக இல்லை. ஏன்னா நான் வேறு வழியில் கொஞ்சம் பேரை மீட் பண்ணினேன், அவங்களோட கஷ்டங்களை வந்து அவங்க பேசினாங்க என்னோட. ஸோ அந்த விஷயங்களை வந்து நாங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கைஸ் இப்போ லிப்டன் சீட்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து வந்த வழி ரொம்ப சூப்பர் அழகான ஒரு இடமாக இருக்குது. தேயிலை தோட்டங்களுக்கு மத்தியில் வந்து வரக்கூடிய ஒரு அழகான ரூட். ஸோ அந்த ரூட்டை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில். ஸோ இதுதான் லிப்டன் சீட். ஆக்சுவலாக காலையில் வந்தோம்னு சொன்னால் சன்ரைஸ் பார்க்கலாம், வந்து ஏர்லி மார்னிங் நாங்கள் வரணும், ஒரு 4:30-5 o'clock போல் நாங்கள் வந்திருந்தேன்னு சொன்னால் வந்து ஃபைன் சன்ரைஸ் பார்க்கலாம். இந்த இடத்துக்கு நான் வந்து வந்து என்னோட வந்து 3-wheel டிரைவர், ஓட்டோ டிரைவர், அவர் எனக்கு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்தாரு. இங்கே வந்து கைட் மாதிரி இருக்கார் அவர். ஸோ வாங்க அவங்க மீட் பண்ணலாம். அண்ணே உங்கள் பேர் என்ன? என் பேர் வந்து நாராயணன். இந்த அண்ணாவை நான் மீட் பண்ணியிருக்கேன். இவர் வந்து இந்த லிப்டன் சீட் என்ன அது சம்மந்தமான விஷயங்களை வந்து எங்கள் கூட ஷேர் பண்ணுவார். ஸோ பேசுங்கண்ணா. அப்படின்னு கேட்டால் இன்றைக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஸ்ரீலங்காவில் இருக்குது 9 மாகாணம். இந்த 9 மாகாணத்தில் இங்கே இருந்து இந்த 5 மாகாணம் பார்க்கக்கூடிய இடம் தான் இந்த இடம். அப்படி அந்த 5 மாகாணம் என்னென்னு கேட்டால் இந்த பக்கம் மத்திய மாகாணம். மத்திய மாகாணத்தில் நம்ம எல்லாம் பார்க்கலாம். நூறலியா, சிரிப்பாத, பிதிருத்தலாக்கலை, ஓட்டன் தனை, வெல்சன், பட்டி போல, கிரிகல் பொத்த அக்களை எல்லாம் இந்த பக்கம் பார்க்கலாம். சொல்லுங்கள் எங்கிட்ட என்னென்னு கேட்டால் சபரோம மாகாணத்தில் நீங்கள் பார்க்கலாம். உடவுலோ ஜலாசு, எம்பிலிபிட்டியா, சந்திரிகா வெவ, சூரியா வெவ, மத்தளையா, போர்ட் பலாங்கொடை, பம்பையின எல்லாம் இந்த பக்கம் விளங்கும். நேராக வந்துன்னு கேட்டால் தென்மாகாணம். தென்மாகாணத்தில் அம்மந்தட்ட கடல், கதிர்காமம், திசமாராம, வெள்ளவாய, அந்த பண்ண குளம், ஏழுமலையை வரைக்கும்
இங்கிட்டு தென்மாகாணத்தில் பார்க்கலாம், அங்கிட்டு கிழக்கு மாகாணத்தில் அப்பாறை சீம்பலாண்டுவை புத்தளம் அருகம்பு புத்தியிலரையும் பார்க்கலாம், இங்கிட்டு ஊவா மாகாணத்தில் பதிலை பசரை நம்மனுக்குள்ள எல்லை மையாங்கனை மட்டும் பார்க்கலாம். இங்கே இந்த ஒசரம் என்னென்னு கேட்டால் மீட்டரில் 1970 அடி இங்கே ஒசரம் இருக்குது, மீட்டரில் அடி 6300 அடி கடல் மட்டத்தில் இங்கே ஒசரம் இருக்குது. அந்த அவர் தான் லிப்டன். அவர் லிப்டன்னு சொன்னால் இவர் தான் 1800 ஸ்ரீலங்காவுக்கு வந்து தேயிலையை நாட்டி முதல் முதலாக லிப்டன் ஸ்லோன் டீ அனுப்பினவர் தான் அவர், ஜே தாமஸ் லிப்டன். இவருடைய ஸ்டேட் தான் ஃபுல்லாக 2500 ஏக்கர் இருக்குது இவருக்கு சொந்தமானது. இவரும் போகும்பொழுது அரசாங்கத்துக்கு தந்துட்டு போனார். அரசாங்கம் சொன்னால் 1972 சினிமா மித்திரம்ப காலத்தை அவர் கொடுத்துட்டு போனார். இதை வந்து அவர் அரசாங்கம் ஒரு 15-20 வருஷம் நடத்தினாங்க. அவங்களை நட்டம் போதுன்னு சொல்லி அவங்க பிரைவேட் லங்கம் கம்பெனின்னு சொல்லி அவங்களுக்கு குத்தகை கொடுத்துட்டாங்க. இந்த லங்கம் கம்பெனி தான் இந்த ஸ்டேட்டை பூரா இப்போ நடத்துகிறாங்க. அதுதாங்க என்ன விசேஷங்கிறதுன்னு கேட்டால், ஸ்ரீலங்காவில் இருக்கிறது 9 மாகாணத்தில் இந்த 5 மாகாணம் பார்க்குறது தான் விசேஷம். இப்படி லிப்டன் சீட்டுன்னு சொன்னால் இதுதான் அவருடைய உண்மையான சீட்டு. உண்மையான சீட்டுன்னு சொல்லிட்டால் இவர் தான் இந்த குதிரையில் வந்து இங்கே உட்கார்ந்து தான் இந்த இடத்துல வந்து பார்ப்பார். அவர் பேரும் சீட்டு தான் இந்த இடத்துல லிப்டன் சீட்டுன்னு வந்தது. முதல்ல தேயிலை கண்டுபிடிச்ச ஒரு டேம் ஸ்டைலர் கண்டியில் அவருக்கு நடத்த முடியாத பட்சம்தான் இவர் நாட்டி லிப்டன் ஸ்லோன் டீன்னு சொல்லி அனுப்பப்பட்டவர் தான் இவர், ஜே தாமஸ் லிப்டன். இதுதான் இந்த இடத்துல விசேஷமானது. எங்கே சார் காலையில் அப்படின்னு கேட்டால், காலையில் வந்து ஏர்லி மார்னிங் வந்தால் சன்ரைஸ் வந்து மிக சிறப்பான முறையில் இந்த இடத்துல வந்து பார்க்கலாம். அவ்வளோ இதுகளும் வியூவுகளும் பார்க்கக்கூடிய இடம் மாதிரி இருக்காங்க. ஸோ இங்கே ஒரு கல் இருக்கு பாருங்க, இந்த கல் தான் ஆக்சுவலாக லிப்டன் ஜே தாமஸ் லிப்டன் சொல்லக்கூடிய அவரோட சீட். அவர் இங்கே தான் உட்காந்துருப்பாராம். ஸோ இதுக்கு தான் லிப்டன் சீட்டுன்ற பேர் வந்தது. ஸோ இவர் தான் வந்து ஜே தாமஸ் லிப்டன் சொல்லக்கூடிய அந்த அவர் அவரோட ஸ்டாச்சு ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க. எப்படி கம்பீரமாக இருக்கான்னு பாருங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஒரு கொஸ்லந்தான்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர்னு நினைக்கிறேன் சொன்னார். இந்த இடம் வந்து ரீசெண்டாக ஒரு டைமில் வந்து ஒரு ஊர் கம்ப்ளீட்டாக வந்து மண் சரிவால் அழிஞ்சு போயிடுச்சு. ஸோ அந்த இடம் தான் வந்து திரும்ப மரங்கள் நாட்டி வந்து கொஞ்சம் செஞ்சு வச்சுருக்காங்க போல். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து பனிமூட்டம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி ஒரு நாளில் சன்லைட் நல்லா இருக்குதுன்னு சொன்னால் வந்து இன்னும் நிறைய ஏரியா பார்க்கணும். ஸ்ரீலங்காவில் வந்து ஆகக்கூடிய ஒரு பரப்பளவை பார்க்கக்கூடிய ஒரு இடம் இந்த லிப்டன் சீட்னு சொல்லக்கூடிய. ஓகே சார், லிப்டன் சிட்டிக்கு நீங்கள் வரீங்கன்னு சொன்னால் வந்து ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து ஃபோட்டோகிராஃபி மட்டும் பண்ணுறதுக்குன்னு இல்லாமல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க வந்தீங்கன்னு சொன்னால் வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ளலாம் பார்த்துக்கொள்ளலாம். இலங்கையில் உள்ள வந்து 9 மாகாணங்களில் 5 மாகாணங்களை வந்து பார்க்குறதுக்கான ஒரு இடம்னு சொன்னால் வந்து அது இது மட்டும்தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதுவே ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயந்தான். எங்கே வேற எங்கே போனாலும் எங்களுக்கு பார்க்கல அது. ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள், விசிட் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். இந்த பக்கம் என்னன்னா இது எந்த மத்திய மாகாணம்? மத்திய மாகாணம் அப்படின்னா கெண்டியெல்லாம் வந்து இந்த பக்கத்தில் தான் வருமா? இது இப்போ தெரிகிறது என்ன? இது வந்து சார் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தம்பேதமேஸ் இல்லை, அங்கே தெரிகிற மலை என்ன? அது வந்து அக்கலை பார்க், அக்கலை பார்க். அப்போ நூறில் எங்கே பக்கம் தான் இந்த நூறில் மத்திய மாகாணத்தில் வந்து நுவரெலியா, நுவரெலியா டிஸ்ட்ரிக்ட் தூரத்துக்கு விளங்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இந்த ப்ளூ கலரில் வந்து கண்ணுக்கு தெரியுது, பட் கேமராவில் கேப்சர் ஆகுமான்னு தெரியல, அந்த அளவு பார்க்கலாம். பட் பனி கொஞ்சம் கொஞ்சம் மூவ் ஆன நேரம் தான் ஒவ்வொரு இடத்தையும் நாங்கள் பார்த்துக்கொள்ளணும். இப்போ தெரிஞ்சிட்டு இருந்த இந்த மலை வந்து மூடி பெற்றுச்சு பனியால்.
தட்டு அந்த பானை தெரியும் போக மாட்டோம். ஓகே வெளிமடன் இது வந்து ராகல ரந்தினிய பசர பதுல அந்த மாதிரி. அது என்ன மகாணம்? அது என்ன மகாணம்? அது அது மத்திய மகாணம். மத்திய மகாணம் இங்க தானே நுவரெலிய அதெல்லாம் தானே. இது வந்து ஊவா. ஓகே, இந்த பக்கம் பார்த்தோம்னா கிழக்கு மகாணம் தெரியும்னு சொன்னீங்க, ஆனால் வந்து இப்போ மறைஞ்சிருக்கு. ஓகே, ஸோ எப்பவுமே வந்து இந்த மாதிரி போ மூட்டமாக தான் பனி மூட்டமாக தான் இருக்கும். நல்லா வரும், நல்ல வெயிலான கிளைமேட்டில் வந்தோம்னா அவ்வளோ பார்க்கலாம்னு சொல்கிறீங்க. ஸோ பாருங்க, அவ்வளோ ஒரு சூப்பரான பிளேஸ். 5:30 சூரியன் உதிக்கிறது நல்லா. நான் நினைக்கிறேன் ஸ்ரீலங்காவில் வந்து இது இந்த மாதிரி முழு ஸ்ரீலங்காவில் உள்ள எல்லா இடமும் பார்க்கறதுக்கான வேறு இடம் எந்த இடமும் இல்லைன்னு நல்லா தெரியும். வரையகம் சூரிய கிரகம். நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன்னா இது மறைஞ்சிருமா? மறைஞ்சிருக்கேன். அதில் நம்பிக்கை எடுத்துட்டேன்னா இந்த பக்கம் தான். அது மட்டும்தான் எனக்கு மிஸ் ஆயிடுச்சு. அந்த ஏரியா என்ன? சிரிப்பாதை உள்ள ஏரியா இந்த பக்கம். அது மரங்கள் இருக்கு அங்கே வந்து தெரியாது. ஓகே அண்ணா, தேங்க்ஸ். இந்த இடம் எப்படின்னா வந்து இப்போ வந்து கொஞ்சம் தெளிவாக இருந்தது. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்ப்ளீட்டாக மறைஞ்சிடுச்சு. ஸோ நிமிஷத்துக்கு ஒருக்கா வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது அப்படி தானே. ஸோ வெயிலாக இருக்குது, திடீர்னு வந்து பனிமூட்டமாக வந்து அப்படியே சில்லுன்ற இந்த மாதிரி ஒரு அழகான இடம். இந்த இடத்துக்கு நீங்கள் எதுக்கு வரீங்கன்னு சொன்னால் ஸ்பெஷலாக ரெண்டு விஷயம். ஒன்று வந்து இந்த வெதர் நல்லா என்ஜாய் பண்ணலாம் உங்களுக்கு. செகண்ட் திங், இலங்கையில் உள்ள வந்து 9 மாகாணங்கள், 5 மாகாணங்களை வந்து எங்களுக்கு நேரடியாக பார்க்கலாம் இங்கே. அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த கிளைமேட். இப்போ வந்து பனிமூட்டமாக இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பார்க்க முடியாது. பட் கொஞ்சம் நேரம் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு ஏரியா கிளியர் ஆகிற நேரம் வந்து இன்னொரு ஏரியா மூடிடும். ஸோ அந்த மாதிரி மாறி மாறி உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ணலாம், உங்களுக்கு 5 மாகாணங்களையும் பார்த்துடலாம். ஸோ இதுதான் இந்த இடத்தோட சம்மதி. ஸோ லிப்டன் சீட் நாங்கள் பார்த்தாச்சு. ஸோ வாங்க என்னோட நெக்ஸ்ட் லொக்கேஷனுக்கு மூவ் ஆகலாம்.